கோவை வெள்ளியங்காடு பகுதியில் வாயில் காயத்துடன் சுற்றி வந்த பெண் யானையை வனத்துறையினர் கயிறு கட்டி இழுத்து லாரியில் ஏற்றுகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், யானைக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? வனத்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வேதவள்ளி, கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வெள்ளியங்காடு பகுதிக்கு அருகே உள்ள ஆதிமலையனூர் என்னும் இடத்தில் கடந்த ஒரு வாரமாக இந்த பெண் யானையானது சுற்றித் திரிந்தது. ஒரு வாரமாகவே அவர்கள் வனத்துறையினர் அப்போது விரட்டி அடிக்குவதும் பின்பு மீண்டும் அது குடியிருப்பு பகுதியை ஒட்டியுள்ள விளை நிலங்களுக்குள் புகுவதுமாக இந்த தொடர்ந்த வண்ணமே இருந்தது. இந்த நிலையில் நேற்று விவசாயிகள் அனைவரும் போராட்டம் உள்ளிட்ட சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட சூழலில் இன்று காலை யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்த அதிகாரிகள் டாப் ஸ்லிப் பகுதியிலிருந்து கும்கி சின்னத்தம்பி யானை உள்ளிட்டவற்றை வரவழைத்து இன்று காலையில் மயக்க ஊசி செலுத்தினர். மயக்க ஊசி செலுத்தி முழு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்ட யானையை பரிசோதனை செய்த போது அதற்கு உள்நாக்கில், அதாவது நாக்கின் நடு பெரிய காயம், வெட்டு காயம் போன்று ஏற்பட்டிருந்ததாகவும், அதன் காரணமாக அதற்கு நாக்கில் உணர்ச்சி இல்லாததால் உணவு உட்கொள்ள முடியாமல் அது முழுவதுமாக உடல் மெலிவுற்று மீண்டும் மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் தந்ததற்கான காரணம் என அதனை கண்டறிந்தனர். இந்த நிலையில் யானையை இங்கேயே வைத்து சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தினால் யானையை முகாமிற்கு அழைத்துச் சென்று, அதாவது பொள்ளாச்சி அல்லது முதுமலை இரண்டு பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கே வனத்துறையினரின் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து யானைக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோவை மாவட்ட வன கால்நடை மருத்துவர் சுகுமார் நம்மளுக்கு புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராடி தற்போது யானையை கயிறு கட்டி பிரத்யேகமான வனத்துறை லாரியில் ஏற்றியுள்ளனர் வேதவள்ளி. யானை இங்கிருந்து முகாமிற்கு இன்னும் சற்று நேரத்தில் அழைத்து செல்லப்பட உள்ளது. லாரியை வாகனத்தில் ஏற்றுவதற்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்தன முன்னதாக பிரவீன்? யானை கடந்த ஒரு வாரமாக குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த போது அவ்வப்போது பொதுமக்களை விரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் லாரியில் ஏற்றும் போதும் ஏதாவது மிரண்டு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலையில் செலுத்தப்பட்ட மயக்க ஊசியே ஓரளவு தெளிந்திருந்த நிலையில் அரை மயக்க நிலையிலே யானை இருந்த சூழலில் சற்று வாகனத்தில் ஏற்றும் போது பெரிய அளவில் யானை எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் கும்கி யானை, சின்னத்தம்பி இது போன்ற யானைகளை பிடிக்கும் பல முயற்சிகளிலும் பல ஆபரேஷன்களிலும் பயன்படுத்தப்பட்ட சூழலில் சின்னத்தம்பி கும்கி யானையின் உதவியுடன் பெரிய அளவு சிக்கலின்றி யானை ஏற்றினர். இருப்பினும் யானையை ஏற்றும் இந்த ஒரு இந்த ப்ராசஸ பார்க்கறதுக்கு உள்ளூர் மக்கள் அதிக அளவில் கூடியிருந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் பொதுமக்கள் யாரேனும் சிக்கல்களில் சிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை அப்புறப்படுத்துவதில் மட்டும் சில சிக்கல்களை கண்டதாக கூறினர். இருப்பினும் இந்த உடல் நலிவுற்று அதுவும் இல்லாமல் உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினால் பெரிய அளவில் தொந்தரவு செய்யாமல் லாரியில் ஏற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பும் தந்தது வேதவள்ளி. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.